பாஜக பண்றது முதல் முதல் ஃப்ராட் வேலை பண்றது இதுதான் தவறான சமாச்சாரமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த மிஷின் வேணா வேஸ்ட் அதனால மிஷின் வேணாம் தெரிஞ்ச வரைக்கும் கையில் பழையபடியே வந்தால் ஓகே அது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் ஓட்டு போட்டு இது பண்ணுறாங்க ஏன் அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணலாமே 2024 ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் சோத்துக்கு லாட்ரி அடிப்போம் இது மிஷின் வந்து முறைகேடு தான் பா ஏன்னா இப்போ திருப்பி பிஜேபி தான் ஒரு 90% வேறு எந்த கட்சியும் வராது எனக்கு ரேஷன் கடையில் பொருள் வாங்குற மெசேஜ் வந்தது இல்லையா அதே மாதிரி நான் ஓட்டு போட்டேன் இதுக்கு தான் நீ போட்ட அப்படின்னு நமக்கு மட்டும் தெரியுற மாதிரி ஒரு மெசேஜ் கொண்டு வர முடியாதா என்னுடைய கருத்துப்படி மீண்டும் வந்து மோடி வரக்கூடாது என்னுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்காது அரசியல்காரனுங்க வந்து குடிகாரனுங்க புறம்போக்கும் ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம் முறை அதாவது மின்னணு வாக்குப்பதிவு முறை வந்து வேண்டுமா வேண்டாமா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட பல்வேறு குழப்பங்கள் வந்து எழுந்திருக்கு மேலும் இதனால் இது குறித்து விசிக தலைவர் தொழில் திருமணங்களும் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க எதிர்கட்சிகளும் கடுமையான விமர்சனம் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த இவிஎம் மிஷின் வந்து பாஜக அரசாங்கம் முறைகேட்டில் ஈடுபடுறாங்க இதனால் பாஜக அரசாங்கம் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கியிருக்காங்க ஸோ இந்த இவிஎம் மிஷினால் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை மக்களுக்கு வந்து இதனால் ஏமாந்துருவாங்க அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க இவிஎம் மிஷின் முறை வேணுமா அல்லது மீண்டும் வந்து வாக்குச்சீட்டு முறை வேண்டுமா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்டுருக்கோம் வாங்க ஆனால் இவிஎம் மிஷின் இப்போ பரபரப்பாக சர்ச்சையாக போயிட்டு இருக்குது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து இந்த மிஷினில் வச்சு ஓட்டு போட முடியுமா முடியாதா அது ஓகே உங்களுக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக பண்ணுறது முதல் முதல் ஃப்ராடு வேலை பண்ணுறது இதுதான் இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க இது முழுக்க முழுக்க முழு பூசணிக்காக சோத்தில் வச்சு 2024 எலெக்ஷனை மொத்தமாகவே காலி பண்ணுறதுக்கு தான் இந்த பண்ணுறது இந்த வேலை இவிஎம் மிஷினு கண்டிப்பாக தேவையில்லை இப்போ இது மேலே தான் பெரிய சந்தேகத்தை ஓட்டு பண்ணியிருக்குது தவறான சமாச்சாரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த மிஷின் வேணாம் வேஸ்ட் அதுதான் இந்த ஆட்சி வந்து பிஜேபி வந்து இந்த நாட்டை ஆடணும்னு ஆக பார்க்குறாங்க அதான் வித்தியாசமே வேறு எந்த மாற்றமும் கிடையாது இல்லைப்பா தேவையில்லை ஏன்னா ஃபஸ்ட்டு கையில் முத்திரை போட்டு அடித்து கரெக்டாக கவுண்டிங்கில் வந்து எல்லாம் கரெக்டாக எண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மிஷின் யார் அடிக்கிறா எவ்வளோ அடிக்கிற கான்ட்ராக்ட் மாரி ஆகி போயிடுச்சு இப்போ நான் ஒரு ஏடிஎம் மிஷின் வச்சேன்னா எனக்கு தெரியல எவ்வளோ ரூபாய் எவ்வளோ இது அடிக்க முடியும்ட்டு அதுமாதிரி இப்போ அவங்களுக்கு தெரியுது என்ன ஓட்டு எவ்வளோ வரப்போகுது இவ்வளோ ரேட் இந்த ஏரியாவில் நான் ஜெயிக்க முடியும்ட்டு அவங்களுக்கே தெரியுது கிளியராக ஏன்னா மிஷினை வந்து இப்போ குளறுபடி அதிகமாக இருக்குது அதனால் மிஷின் வேணாம் தெரிஞ்ச வரைக்கும் கையில் பழையபடியாக வந்தால் ஓகே அது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் ஓட்டு போட்டு இது பண்ணுறாங்க ஏன் அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணலாமே நம்ம வளர்ந்த நாடுங்களே அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் அப்படி பண்ணணும் எங்களோட கருத்து நாங்கள் பழைய வாக்குச்சீட்டு அதுதான் சரியானதுன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னா எப்படின்னா பெருவாரியான மக்கள் மனசில் இந்த வாக்குச்சீட்டு தான் சரி அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது ஏன்னா இது வந்து டிஜிட்டலில் எப்படி வேணாலும் மாற்றி இவங்க அதை பதிய வச்சுக்கிறாங்கன்றது தான் எல்லாருடைய வாதமாக இருக்குது இந்த செல்லு வந்து எடி பண்ணுறாங்க ஆனால் அந்த எடி பண்ணுறதுக்கு எல்லாமே தெரியும் இங்கே நமக்குன்னா இது தெரியும் அதே மாதிரி அவங்களுக்கு எடி பண்ணும்போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ ஒன்றுனா ரெண்டு ஒரு சின்னத்தில் அங்கே செல்லு அங்காகும் அப்படி ஒரு 5 ஓட்டு போயிடுச்சுன்னா என்ன வைங்க ஒரு ஓட்டில் 5 ஓட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டுலாம் நடக்குது 5-10 ஆச்சுன்னா செய்ய வாய்ப்பு இருக்கா அதான் வித்தியாசம் ஓட்டு சீட்டு போட்டுட்டு போக வேண்டியதானே அவங்க பிடிச்ச சின்னத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க இது எல்லாருமே அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் படித்தவங்க ஒரு 30% போடலாம் அந்த மிஷினை பார்த்து என்ன ஏது எப்படி அப்படின்னு மற்றவங்கள்லாம் கொஞ்சம் போட முடியாத கஷ்டமானது இது உபயோகிச்சுட்டுனது நல்லாயிருக்கு இன்னொன்று 1000 ரூபா கவர்மெண்ட் நமக்கு வந்தவொடனே மெசேஜ் வந்துடுது இல்லையா ரேஷன் கடையில் பொருள் வாங்குற மெசேஜ் வந்துடுது இல்லையா அதேமாதிரி நான் ஓட்டு போட்டேன் இதுக்கு தான் நீ போட்ட அப்படின்னு நமக்கு மட்டும் தெரியுற மாதிரி ஒரு மெசேஜ் கொண்டு வர முடியாதா செய்யலாமா முடியாத அந்த மாதிரி செஞ்சுன்னு போயிடலாம் இவிஎம் மிஷின் வச்சாலும் இவிஎம் மிஷினில் பட்டன் அழுத்தினா வாழைப்பழம் அழுத்தினா ஆப்பிள் தான் வருது ஆப்பிள் அழுத்தினாலும் ஆப்பிள் தான் வரும் வாட்டர் மில்லன் அழுத்தினாலும் ஆப்பிள் தான் வருது அப்போது நம்ம ஏமாந்துருக்குறோம் சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது சுப்ரீம் கோர்ட்டு தான் பார்க்கணும் ரெண்டாவது இவிஎம் மிஷினு இருக்கக்கூடாது இல்லைன்னா 2024 ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் சோத்துக்கு லாட்ரி அடிப்போம் ஒப்பனைச்சீட்டு வந்து மீண்டும் வேணும் அந்த ஒப்பனைச்சீட்டை எண்ணி தான் நீங்கள் வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்ட்டு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நியாயமான கோரிக்கையாக தான் தெரியுது எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியல நான் கூட போய் கலந்துக்கலாம் நல்லா இருக்கும் ஏன்னா
அங்கே போய் நம்ம ஒன்றும் பேசப்படுறதில்லை. இருந்தாலும் 100 பேரில் நம்ம ஒரு தலை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 101 ஆகும். இப்போ நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். பண்ண நல்லதான். ஏண்டா அந்த மிஷின் வேணாங்கிறேன். இது கரெக்டான வருதுப்பா. ஃபஸ்ட்டு படியே இருந்தாலும் போதும். ஏன்னா ஈஸியாக எண்றது கரெக்டாக இருக்கும். ஏன்னா யாரும் திருப்பி எதுனா கவுண்டிங் தப்புனா கூட திருப்பி எண்ணி பார்க்க சொல்ல ஒரு 10-20 ஓட்டு கம்மியாகதாச்சு அந்த திருப்பி அந்த ஓட்டை கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். இது வந்து மிஷின் வந்து முறைகேடுதான்ப்பா. ஏன்னா இப்போ திருப்பி பிஜேபி தான் ஒரு 90% வேறு எந்த கட்சியும் வராது. எனக்கு சீட்டு எண்ணி தான் நீங்கள் தீர்மானிக்கணும். இவிஎம் மிஷினில் வச்சு போடுறதை வந்து நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. அது தீர்மானித்தா ஜனநாயகத்தை குழி தோண்டி போயிச்ச மாதிரி. புரியுதுங்களா? மக்களுக்கு நான் மட்டும் வாழல தவிர மற்றவங்களும் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களும் வாழணும். ஆனால் சர்வாதிகாரிகம் இவங்க பெரிய யாருக்குன்னா ரிலையன்ஸுடைய அம்பானி அதானி அவங்களுக்கு தான் ஃபேவரட்டாக போயின்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக சீட்டு தான் வரணும். சீட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓப்பனாக டிக்கெட் நீயும் நானும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் அது நான் கும்பலாக பண்ணி நான் கழிக்கிறது. இது நமக்கு மட்டும் சப்போர்ட் மாதிரி நான் நினைக்கல. படிப்பறிப்பு இல்லாத மக்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க பொதுமக்கள். காரணம் எல்லாம் படிப்பு வீடு பண்ணுறனால கரெக்டாக பார்வை ஸ்ட்ரைட் பார்வையாக இருக்குது. வடநாட்டில் அதெல்லாம் குறைஞ்சனால தான் இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி பண்ண போகிறது தெரியல. தேர்தல் கமிஷன் இந்த சண்டிகார சமாச்சாரம் ஒரு நல்ல ஒரு குட்டு. இப்போனாச்சும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி நல்லா பண்ணணும்னு நினச்சினா ஸ்ட்ரைட் பார்வையில் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் உங்களுக்கு யார் ஆட்சி வரணும்னு தோணுதுண்ணா? என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து பங்குன்னு ஆசைப்பட்றேன். மீண்டும் ஒரு 10 வருஷம் இவங்க ஆண்டாங்க, 10 வருஷம் காங்கிரஸ் ஆண்டாங்க. காங்கிரஸ் ஆனிச்சுனா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும் சார். ஏண்டா அவங்க வந்து என்ன தான் பண்ணுவாங்க பார்ப்பாமே, பாய்ப்பு கொடுப்ப பார்ப்போமே. என்னுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்காது. பிஜேபிக்கு போட மாட்டேன். மற்ற வேற யாரும் வந்தாலும் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஜனங்கள் வந்து கட்சி பார்த்து ஓட்டு போடுறது விட்டு லோக்கலில் அவங்களுக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்டுக்கு செலக்ட் பண்ணும் கட்சி விட்டுடணும். அப்போ தான் கொஞ்ச நாள் பயம் இருக்கும். சுயாட்சிக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். என்னுடைய கருத்துப்படி மீண்டும் வந்து மோடி வரக்கூடாது, கண்டிப்பாக வரக்கூடாது. யார் வரணுன்றதை விட யார் வரக்கூடாதுன்னு தெளிவாக. ஆமாம், வர்றது வேற யாராவது வரட்டும் பரவாயில்ல, ஆனால் மோடி வரக்கூடாது. ஏன் பிஜேபி வர வேண்டாம்? அதாவது யார் வரணுன்றதை விட வரக்கூடாது. இல்லை, பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலமாக பிஜேபி தான் அந்த நாட்டை ஆண்டின்னு இருக்குது. இந்த 10 ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்களுக்கு, ஒரு சின்ன பணக்காரங்களுக்கு தான் சாதகமாக இருக்க தவிர, சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், இப்போ நல்லா சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ட்ரெயினில் சிலதெல்லாம் சலுகைகள் இருந்தது, அதெல்லாம் முறிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க பேங்க்கில் ஹவுசிங் லோனெலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துகிறாங்க. அப்போது பொதுமக்களுக்கான சலுகை ரொம்பவும் குறைச்சிட்டாங்க. அவங்க வந்து பெரிய பணக்காரங்களோ பெரிய கம்பெனிங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இவங்க வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்த மாதிரி இல்லை. யூத்துக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று வந்து சம்பளம்லாம் ரொம்ப அடிமாட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. பணக்காரங்களுக்கு தான் லாபம் அடையிறாங்க தவிர அது அரசியல்வாதிங்க இவங்க தான் அடைஞ்சிட்டு போகிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பொதுமக்களுக்கு ஒரு புண்ணியம் அடைகிற மாதிரி அரசாங்கமாக தெரியல. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து முழுமையாக செயலாற்றுறார். ஆனால் மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு, மக்களுக்காக செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கார்ப்பரேட் கையில் தான் கொடுத்து வச்சுக்கிறார். பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சாதகமாக தான் திட்டங்கள் வகுக்கிறாரு. அதனால் சாதாரண மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்த மாதிரி தெரியல. இன்னமும் வறுமை பசி பட்டினி இந்த நாட்டில் இருக்குது. அது அவர் செலவழிக்கிறதே அதிகமாக இந்த கோயில்களுக்காகத்தான் இருக்குது. புதுசு புதுசாக கோயில் கட்டிங்கிறாரு. மக்களுக்காக கல்விக்காக இல்லைன்றீங்களா? இருக்குது, அந்த அளவுக்கு போதுமான அளவு இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு, இங்கே இருக்கிற வறுமைக்கு ஏற்றவாறு அவர் செயலாற்றலை. சண்டிகரில் மேயர் எலெக்ஷன் நடந்தது, அதில் முறைகேடு எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த வின்னிங்கை வந்து தடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லது. இதே பண்ணாங்கன்னா விவி மிஷினுக்கும் ரொம்ப நல்லது. எங்களை மாரி ஆட்டோ தொழில்களுக்கும் நாளைக்கு இங்கே இப்போ வந்து 66 ரூபா நாங்கள் கேஸு போட்டுருக்குறோம். அடுத்த வாட்டி அவங்க வந்தாங்கன்னா 100 ரூபா ஆகுனாலும் கஸ்டமர் மேலே தான் அவங்க பாரத்தை உள்ளோம். இப்போ இந்த சண்டிகாரில் மேயர் சமாச்சாரம் பாருங்களேன், பெரிய தவறாயிடுச்சு. அது மற்றவங்கள்லாம் சொல்கிறத விட சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து தவறு பண்ணிக்கிறீங்க அப்படின்றது உலகத்துக்கு சுட்டி காட்டியிருக்குது. அதனால் அந்த மாதிரி சான்ஸ் இருக்கிறதுக்கு நீதித்துறைக்கு இது ஒரு மைல்கல்லாக நான் நினைக்கிறேன். ஆமாம், நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நல்ல தீர்ப்பெல்லாம் வந்துருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கிற
காலகட்டத்தில் அந்த தீர்ப்பு ரொம்ப நல்ல தீர்ப்பு. ஏன்னா தலைமை தேர்தல் அதிகாரி நியமிக்கிற இடத்துல இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக மத்திய அமைச்சர் யாராச்சும் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்கு. அது அப்படின்னா அது அவங்களுக்கு அரசாங்கம் யார் அமைச்சபரில் அமைறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் ஆகும். அது நீதிபதிக்கு தான் தீர்ப்பு எழுதுறோம். மக்களை போட்டவங்களுக்கு நீதிபதி ஆக முடியாது இல்லையா? ஓட்டு போட்டது ஓட்டு பப்ளிக் பண்ணுறதை யூஸ் பண்ணோம். சட்டம் எழுதுறதுக்கு எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. வல்லுநர்களுக்கு அவங்க மட்டும்தான் அந்த தீர்ப்பு எழுதுறேன். ஏன்னா அவங்க படித்து வந்திருக்கிறாங்க. அவங்க தான் அந்த சட்டத்தை வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசியல்காரனுங்க வந்து குடிகாரனுங்க புறம்போக்கு முதல்ல இருந்தானுங்க. இப்போ இன்றைக்கி கூட வந்து 800 ஒருத்தன் வந்து சாராயம் விற்றவன் 800 நாராயண கட்ட பஞ்சாயத்து இன்றைக்கி அவன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறான். அதுமாரி ஒரு புறம்போக்குலாம் வந்ததுன்னா நாளைக்கு வாழ முடியாது இல்லையா உலகத்தில்?